நண்பர்களே மக்களே வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவூமத்தை. கருவூமத்தை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய பூக்கள் எல்லாமே அதை சார்ந்தே இருக்கும். அது இலைகள் தண்டுகள் எல்லாமே எவ்வளவு ப்ளூ கலரில் கருப்பு கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. இந்த இலை இது கூட முடக்கட்டாந்தலை, இந்த முடக்கட்டாந்தலையுமே இந்த இலையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதில் போட்டு நம்ம காய்ச்சி நல்லா பதமாக காய்ச்சி இதை எடுத்து நம்ம முட்டி வலிக்கெலாம் போட்டு வர உடனடியாக நிவாரணம் ஆகுதுங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை எண்ணெயை தயாரித்து நம்ம வச்சுக்கலாம். இதை நாளைய பதிவில் நாங்கள் எப்படி காய்ச்சறோங்கிறத நாளைய பதிவில் போடுறோம் மக்களே. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இலையை நம்ம பறித்து இது கூட விளக்கெண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் நம்ம அடுப்பில் சூடு காட்டி, அதாவது தோசைக்கல்ல ஏதோ ஒன்று கல்லை வச்சு அதில் சூடு காட்டி, இந்த முட்டி வெள்ளி முழங்கால் வலி உள்ளவர்கள் இதை வந்து வச்சு வந்தாங்கன்னா உடனடியாக குணமாகுதுங்க. பாருங்கள், இது ஒரு மகத்துவமான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள் மொக்கு இல்லாமல் மொக்காய் மொக்கு வெடித்த பின்னாடி தான் பூ வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. ஆனால் அந்த மொக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. மொக்கு தண்டு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இதனுடைய தண்டுகள் பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்குதுன்னு. இன்னும் இது பல நோய்க்கு மருந்தாக இதை பயன்படுது மக்களே. இது வந்து உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் கிடைக்குதுன்னா இதை சேகரித்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பூ பாருங்கள், பூ வந்து வெளிப்பக்கம் எவ்வளோ ப்ளூவாகவும் இருக்குது, உள்ளுப்பக்கம் லைட்டாக அப்படியே ப்ளூ கலந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இது கிடைக்காதுங்க. இது கிடைக்கிற இடத்துல இதனுடைய விதையை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் போட்டு இதை முளைக்க வச்சுக்குங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை செடிங்க மக்களே. நல்லா பாருங்கள் செடியினுடைய ஒரு கருப்புத்தன்மையை பாருங்கள். இதுதான் கருவூமத்தை. இந்த கருவூமத்தம்பூ சாமிக்கு கால பைரவருக்கும் கொண்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு பாருங்கள். செடி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு ஓடப்பகுதியில் அந்தியூரில் நான் இதை எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு முள்ளுக்குள் இருக்குது, முள்ளுக்குள்ளே இறங்கி இதை நான் போட்டுட்ருக்கிறேன் உங்களுக்கு பதிவு பாருங்கள். நாளைய பதிவில் இது எப்படி நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். மக்களே எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். நான் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப்ஷன் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். வணக்கம்.